ப்ரோ நல்ல ஃபிட்டிங் ஃபைனல் ப்ரோ, லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு, ஃபன்னாக பார்த்தோம் ப்ரோ, நல்லா இருந்தது. விராட் கோலி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சோ ஐ திங்க் வெரி குட் சென்ட் ஆஃப் ஃபார் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. தோனி கிடைக்காது, இவங்க ரெண்டு பேரும் கிடைச்சிருக்கு. பெட்டர் ரிட்டையர் ஆயிட்டு ஜாலியா சில் பண்ணிட்டோம், அவ்வளவுதான் ப்ரோ. அவர் நல்லா தான் ப்ரோ பண்ணாரு. ஆப்வியஸா ஐபிஎல்ல தோனிக்கு ஈக்குவலா கப்படிச்சிருக்காரு, சோ அவரும் ஒரு கிங்கு தான். ஸோ நல்லா தான் பண்ணார். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஈஸியஸ்ட் ஃபைனல், பட் எனி ஆஃப் இந்தியா வின். ஸோ ஹாப்பி, யா வெரி ஹாப்பி. இல்லை ப்ரோ ஈஸி வின் ப்ரோ, அந்த மில்லர் அவுட் ஆனோடனே தெரிஞ்சிச்சு ஈஸியாக இந்தியா ஜெயிச்சிரோன்ட்டு. ஸோ ஆனால் ஸ்கை வந்து சரியான கேட்ச், அண்ட் பிக் கிரெடிட் கோஸ் டு ஹர்திக் பாண்டியா ப்ரோ. எவ்வளோதான் நம்ம உங்ககிட்டயே நான் ஹர்திக் பாண்டியாவை நிறைய வாட்டி கலாய்ச்சிருக்கேன், பட் ஹர்திக் பாண்டியா வந்து லைக் வேறு லெவலில் கம்பேக் கொடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் டூபே. வேற லெவல் ப்ரோ, இது ஆனால் பயங்கரமாக வச்சார் ப்ரோ. அட்டிக் பண்ணியா பயங்கரமாக பால் போட்டார் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. அட்டிக் பண்ணி தான் ப்ரோ ஐபிஎல் எல்லாருமே கதைச்சாங்களா ப்ரோ. ஆனால் இப்போ வேற லெவல் ப்ரோ, ஆனால் அவர் கதம் பண்ணிட்டார் ப்ரோ. ஆனால் விராட் கோலி தான் ப்ரோ இந்தியாவுக்கு. ஐபிஎல் வச்சு விராட் கோலியை கலாய்க்காதீங்க. இந்தியானா விராட் கோலி தான். டி ட்வெண்ட்டில சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணல, ஃபைனலு விராட் கோலி தான் ரன் அடிச்சாரு. நான் லாஸ்ட் ஓவர் தான் ப்ரோ பார்த்தேன். மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஹர்திக் பாண்டியா, அதனால இந்தியன் பிளேயர் யாரையும் ஐபிஎல் வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. இந்தியன் டீமில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்லுங்க. சூப்பராக இருந்துச்சு மேட்ச். மேட்ச் ஆக்சுவலி முடிஞ்சிடும் நினச்சோம் கடைசி நாலு ஓவரில், 24 பால் 26 ரன். கடைசியில் சரி நிறுத்திட்டோம் மேட்ச் பார்க்கறது. கடைசியில் லாஸ்ட் ஓவர் பார்க்கும் போது பார்த்தா 3 பால்ஸ்ல 11 ரன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாஸ் தான் சூப்பர், பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் 2016 வேர்ல்ட் கப்பில் பங்களாதேஷ் கூட லாஸ்ட் ஓவர் கண்டெயின் பண்ணார்ல, அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கடைசி ஓவர் போட்டுருவாருன்னு. அதே மாதிரி நல்லா போட்டார். ஐபிஎல்ல விட்ட பேர் அதில் பிடிச்சிட்டாரு. ஹாப்பி விராட் கோலி. அவர் கிளாஸ் பிளேயர் இல்லை, அவர் அப்பப்போ ஏதாவது ஒரு மேட்ச் மிஸ் ஆகலாம், ஆனால் முக்கியமான மேட்ச்சில் நல்ல பிளேயர்ஸ் அடிப்பாங்கன்றத இவர் திரும்பியும் ப்ரூவ் பண்ணிட்டார் விராட் கோலி. அடித்ததில் ரொம்ப ஹாப்பி. ஒன் ஆஃப் த அவுட் ஸ்டாண்டிங் ஃபைனல் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 ஓவர்ஸ்க்கு 30 பால்ஸ் 30 ரன்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஹோப்ஃபுல்லாக போயிடுச்சு இந்தியா ஜெயிக்காது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா பும்ரா வந்தார், லாஸ்ட் 2 ஓவர்ஸ் அவரோட மேட்சுக்கு ஸ்பெல் போட்டு முடிச்சிட்டாரு. இருந்தாலுமே மில்லர் ஒரு ரெண்டில் ஆடிட்டு இருந்தார் நல்லாவே. பார்த்தீங்கன்னா மில்லர் நல்லா போயிட்டு இருந்தார். ஸோ அப்பயும் ஹோப் இல்லை எனக்கு, என்ன தான் பும்ரா நல்லா போட்டிருந்தாலுமே மில்லர் இருக்கான் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. பார்த்தீங்கன்னா ஸ்கையோட அந்த கேட்ச் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச்னு சொல்லலாம். அந்த கேட்ச்னால தான் நம்ம வந்து இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஸ்கையோட ஸ்கை பும்ரா என்ன தான் பண்ணியிருந்தாலுமே பும்ரா நல்லா பண்ணார், பட் ஸ்கையோட அந்த கேட்ச் தான் வந்துட்டு நம்ம மேட்ச் டேர்னிங் பாயிண்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே விராட் கோலி ஒருத்தர் இருக்கான், அவனுக்காக இந்த வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஹார்ட் கோஸ் ஃபார் விராட் கோலி. எனக்கு ஓவருக்கு எத்தனை ரன்னே தெரியாது. ரியலி ரியலி ஹாப்பி ஹாப்பி. விராட் கோலி பேட்டிங் ஆனது எப்படி இருக்கு? விராட் சூப்பர் நைஸ் ஏன்னா எனக்கு தெரியாது தெரியாது. அப்புறம் சூரியகுமார் யாதவ் தான் ப்ரோ, அந்த கேட்ச் தான் மாஸ் ப்ரோ. அது ஆக்சுவலி கத்திக் பண்ணாத பங்களாதேஷ் மேட்ச்ல எப்படி வின் பண்ண வச்சாரோ அதே மாதிரி வின் பண்ண வச்சுட்டாரு மாஸ்ஜி. அப்போ மாஸ் இந்தியா எதிர்பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் வின் பண்ண இல்லை, கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அந்த கிளாஸ் எல்லாம் இருக்கும்போது நல்லா அடிச்சார், இடையிலலாம் தோத்துருவான்னு நினச்சானா மாஸ் விராட் கோலி காண்டி ஒரு கப்பு ஜாலிஸ். தெரியலிங்க போச்சு. ஆனால் நான் மில்லர் ஜெயிச்சு கொடுப்பார்னு நினச்சேன். ஆக்சுவலி அவர் அங்கே குஜராத்தில் அடிக்கிற மாதிரி அடிப்பார்னு நினச்சேன். ஆனால் சூரியகுமார் தான் அந்த மாஸ் அந்த மேட்ச் டேனிங்கே அதுதான் ப்ரோ. மாஸ் மாஸ் செம்ம மேட்ச் ப்ரோ. ஓகேவா, இத்தனை சீரீஸ் ஃபுல்லாக வந்து விராட் கோலி ஆடவே இல்லை, எல்லோரும் வந்து என்னென்னமோ பேசினாங்க. ஆனால் பிக் கேம் மேன்னா இதுதான் அவன். அந்த 76 ரன் இல்லைன்னா நம்மகிட்ட கப்பு இல்லை. ஓகேவா, வேறு எதுவும் இல்லை, விராட் கோலி தான். இந்தியானா விராட் கோலிக்கிட்ட தான் வந்து ஆகணும். ஓகேவா, அவனோட தற்கொலை மாதிரி பேசுவானுங்க. இப்போ இந்தியா ஜெயிச்சிச்சா நம்ம சந்தோஷப்படணும், ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் கஷ்டப்படணும். பாவம் அவனுங்களும் வந்து நம்ம டீம் மாதிரி தான், வேறு எதுவும் இல்லை. கடைசி ஓவர்லாம் இல்லை ப்ரோ, மேட்ச் முடிஞ்சோட விராட் கோலி காமிச்சாங்களா ஃப்ரேம்ல, அது போதும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருந்தது, நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பர்சனலாக நான் மேட்ச் எல்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன்,
பட் T20 மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் நிறைய கண்ட்ரீஸ் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் விளையாடுறாங்க. ஸோ இன்னொரு ஒரு ப்ரௌடான விஷயம் என்னென்னா, எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே மோர் தென் 50% பிளேயர்ஸ் இண்டியன்ஸ், ரைட்? ஸோ சூரியகுமார் யாதவ் அப்படி ஒரு கேட்ச் பிடிப்பார்னு நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. அந்த ஒரு கேட்ச் தான் டர்னிங் பாயிண்ட் நான். எக்ஸாக்ட்லி, யா. விராட் கோலி, ஐ ஃபீல் இது வரைக்குமே அவர் வந்து ஐ ஃபீல் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நான் யோசித்தேன். பட் யா, அஸ் அ சீனியர் பர்சன் கடைசியாக அவர் கை கொடுத்துட்டாரு. தேங்க்யூ, பை பை. மேட்ச் ப்ரோ, நான் லாஸ்ட் ஓவர் பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன், நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ ஹர்திக் பாண்டியா ரிடெம்ஷன் ஆர்க் ப்ரோ, ரிடெம்ஷன் ஆர்க்னா ஹர்திக் தான். ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, அப்படியே ஒரு அப்படியே அவரே ஐ திங்க் அவரே பயோபிக்காக கதை ரெடி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு டிவோர்ஸ் இது அப்படியே இங்கே போட்டு இது பண்ணி செமையா கதை சூப்பராக போயிட்டு இருக்கு. ஐபிஎல்ல கலாச்சார கலாச்சிக்கு பெஸ்ட் ரிவெஞ்ச் நினைக்கிறீங்களா? ஆ, கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, நல்லா நல்லா போட்டிருக்காரு அவர். லாஸ்ட் ஓவர் சரியாக இருந்துச்சு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. உட்காந்து ரெண்டு கேமரா ப்ரோ, எப்பவுமே நம்ம பசங்க கடைசி ஒரு வரைக்கும் இழுப்பாங்க ப்ரோ. நம்ம பசங்களுக்கு வந்துட்டு கிரிக்கெட் இதாக பார்க்க, நம்ம படத்தை கிரிக்கெட்டை படம் மாதிரி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஒரு பிபியில் ஏற்றி தான் இப்போ வின் பண்ணுவாங்க. அப்படியே வின் பண்ணிட்டாங்க. இந்த சீசனில் எல்லா மேட்சுமே வின். ஸோ தட் வாஸ் வெரி கூல் டு வாட்ச். லைக் நல்லா ஃபைனலி கடைசியாக ஆட்டார். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு, சாம ஜாலியாக இருந்துச்சு. மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்தது. எதிரே பார்க்கல, வின் பண்ணுவோம். கடைசி 15 ஓவர்லேருந்து அல்டிமேட்டாக போயிடுச்சு, ரொம்ப த்ரில்லிங்காக போயிடுச்சு. 3 ஓவருக்குலாம் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட தான் இருந்தது. கடைசி 2 ஓவரில் மேட்ச் மாறிச்சு ப்ரோ. பும்ராவும் சரி, ஹர்திக் பாண்டியாவும் சரி, ஹர்ஷதீப்பும் சரி, அந்த 3 ஓவர்லாம் மைண்ட் ப்ளோவிங்ஸ் ப்ரோ. இந்தியா வின் பண்ணதெல்லாம் அல்டிமேட் ப்ரோ. அது என் தலைவர் ரோஹித் சர்மால ஒரு கப்பு, எங்களுக்குலாம் ரொம்ப ஆசமா இருந்தது ப்ரோ. தலைவர் விராட் கோலிக்காக ஒரு கப்பு லாஸ்ட் இயர் ப்ரோ. விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஒரு பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் எல்லாருக்காகவும் ப்ரோ. 7 மணிக்கெல்லாம் ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி வச்சிருந்தோம் ப்ரோ. திரும்ப போய் 10 மணிக்கு இன்னொரு ஃபுல் பாட்டில் வாங்கி வச்சு பிபி ஏறிடுச்சு ப்ரோ. மரணத்தை சந்திக்கிற நிலம் வந்துருச்சு ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ அந்த அளவுக்கு ப்ரோ. லாஸ்ட் பாலாம் ஒஸ்ட் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் என்ட்ரி ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ப்ரோ. திஸ் ஃபைனலி வின் இட் ப்ரோ, வின் இட். எப்படி இருந்து இட்ஸ் ப்ரோ, ரொம்ப தாங்க முடியல பிரஷர் அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாளைக்கு என் பர்த்டே, தேங்க்யூ ஃபார் கிட்டனா, இது இஸ் மை கிஃப்ட். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கடைசி ஓவர் மட்டும் எவ்வளோ ஹார்ட் பீட் ஆகுது? கடைசி ஓவர் மேட்ச் ஃபுல்லாகவே ஹார்ட் பீட் ஆ ப்ரோ. மேட்ச் ஃபுல்லாகவே ஹார்ட் பீட். ஃபைனலி வின் இட், வின் இட் இந்தியா, டீம் இந்தியா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. விராட் கோலி கடைசியாக அவர் சொன்னார்ல, ரோஹித் சர்மா சொன்னார் அவரோட மேட்சை வந்து ஃபைனலுக்காக காத்து வச்சிருப்பேன்னு. அதே மாதிரி அவர் ஃபைனலில் செஞ்சு காட்டிட்டாரு. டீம் இண்டியா இஸ் டீம் இண்டியா, ஐ நைன் டீம் இண்டியா இஸ் டீம் இண்டியா. ஹர்திக் பாண்டியா, எஸ் ப்ரோ, ஹர்திக் பாண்டியா பிளேயர் இஸ் பிளேயர் ப்ரோ. தென் கான்ட்ரவர்சி இஸ் நெக்ஸ்ட் ஒன். பிளேயர் இஸ் பிளேயர், டீம் இஸ் டீம், ரோஹித் இஸ் ரோஹித். கப்பு இன்னும் ப்ரோ, கப்பு இன்னும் சந்தோஷத்தை அடக்க முடியல, அவ்வளோ சந்தோஷம் பார்க்குது. இஸ் பர்சனலி தேங்க்ஸ் ஃபார் ரோஹித் சர்மா. டுடே இஸ் டுமாரோ இஸ் மை பர்த்டே. தேங்க்ஸ் ஃபார் டு கிஃப்ட். தேங்க்யூ, தேங்க்யூ. ஐயோ லா, ஏதாவது ஃபைனல் ஐபிஎல் பார்த்து பார்த்து எல்லாருக்கும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மைண்ட்ஸ் எல்லாம் இருந்தோம். பட் இது என்னமோ நான் பார்க்கும்போது ஐபிஎல் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் ஓவரில் வச்சு ஒரு மாதிரி பதட்டப்படுத்திட்டாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டே ஓவர் போறாருன்னு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி மனுஷன் டிப்ரெஷன்ல இருக்காரு பயங்கர. ஆமா, ஐயோயோ, ஆல்ரெடி மும்பை இண்டியன்ஸ் வச்சு செஞ்சு விட்டாரு. பட் ஆனா அவர் ஹர்திக் பாண்டியா ஃபேனா, இது ஒரு செம்ம மொமெண்ட் ஆக்சுவலா. ஆமா, ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியா ஓவர் போன நான் திட்டினேன், டேய் ஏன்டா இவருக்கு ஓவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டேன். மனுஷன் ஒரு ஆள் மாதிரி கிளீன் ஷோ எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஆனாப்ல. ஆனா லாஸ்டா வந்து அந்த ஓவர் வந்து சிறப்பா போட்டாப்ல 2 விக்கெட்டு. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, ஒரு பெஸ்ட்டு ஒரு வேர்ல்டு கப் அப்படின்னா இதுதான். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி எஜ் ஆஃப் த ஸ்ட்ரீட் உட்கார வச்சு பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க. அதுவும் கோராபு ஸ்ட்ரீட் வந்து இங்கே மக்களோட மக்களாக பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, அந்த ரோட்டில் போகிறவங்கலாம் திடீர்னு பைக்கில் போகிறவங்கலாம் பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகே, சூப்பர். என்னென்னா ரோட்டில் யாருன்னா அந்த நியூசன்ஸ் பண்ணால் இந்த போலீஸ்லாம் வந்து திட்டுவாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அவங்களே கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சூரியகுமார் கேட்ச் தான், அது விட்டுருந்தா மில்லர் வச்சு செஞ்சிருப்பாரு. சூரியகுமார் கேட்ச் புல், அதுவும் இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஓவரில் இந்த மாதிரி ஒரு கேட்ச் யார் எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் கையில் பால் வந்திருந்தா அது ஓகே, ஈஸி கேட்ச்னு விட்டுருக்கலாம். பவுண்டரி லைனில் பிடிச்சி அதுவும் பாலை தூக்கி போட்டு பிடிச்சலாம், அது அன்எக்ஸ்பெக்டட். அதனால கும்பாபிஷேகமே பண்ணலாம் ப்ரோ. உண்மையாக சொல்கிறேன், அந்த கேட்ச்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் நினச்சோம் சிக்ஸர் போச்சு, மேட்ச் போவோம்னு நினச்சோம். பட் அந்த அதை பண்ண விஷயம் இருக்குல்ல, சத்தியமாக வந்து வேறு மாதிரி இருந்துச்சு.
நான் சொல்கிறேன் விக்கெட்டா அப்படிங்கிறவங்க இல்லை சிக்ஸரா மேட்ச் முடிஞ்சு வா போகலாம் அப்படின்னாங்க. இதில் பார்த்தா கேட்சை பிடிச்சிருந்தாலும் ஒன் விக்கெட்னு கத்துனார் இல்லையா, வா சூப்பர் ஓகே. இந்தியா வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க, கிழிச்சிருப்பானுங்க. சூரியகுமார் மட்டும் பேலை விட்டுருந்தா, வாயில் பூமர் போட்டு மின்னு விட்டான்டா, ஆல்ரெடி ஸ்கோரே அடிக்கல, இதுக்குன்னா இப்போ கேட்ச் பிடிச்சி விட்டுருப்பானுங்க, மின் வச்சு செஞ்சுருப்பானுங்க. பட் கேட்சை பிடிச்சி மனுஷன் ஒரு ஹீரோ தலைவன் கிங் கோலி, அவர் வந்து பண்ணாத விஷயம் இல்லை. ஏன்னா வந்துட்டு ஐபிஎல்ல வந்து அவரை ஓட்டினீங்க, இப்போ வந்து வேர்ல்டு கப்னா பயங்கரமா ஆடுவார்னு சொன்னீங்க அப்படின்னு. ஐபிஎல்ல ஓட்டுறது இல்லை, லைக் வேர்ல்டு கப்னா வந்து கோலி கிட்ட தானே வந்தாவணும், எங்கே போனார் அவர் அந்த மாதிரி வச்சு செஞ்சானுங்க. பட் ஆனால் இப்போ வந்து போத் வந்து ஆர்சிபி ஃபேனு, ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஆர்சிபியில் இருக்கும் போது சரி ஆர்சிபி ஃபேன்லாம் கிடையாது. ஆக்சுவலி ஆர்சிபி ஃபேனு நாங்கள் எல்லாருமே, அதனால கிங் கோலி வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த இது பண்ணும்போது நான் வேர்ல்டு கப் பாரு வேர்ல்டு கப் பாரு சொல்லிட்டு இருந்தோம். பட் உண்மையிலே சொல்கிறேன் எதுவுமே ஆடல, பட் 76 ரன் சும்மா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கௌதம் காம்பீர் ஜெயிக்க வச்சார் தெரியுமா, ஒரே பீரில் இவ்வளோ கேள்வி. செம்ம மேட்ச் ப்ரோ, உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுவும் வந்து கோராபுஸ்டியில் என்ஜாய் பண்ணும்போது தான் தெரியுது, ஏன்னா இத்தனை பேர் ஒருத்தர் பைக் ஓட்டிகிட்டு இருந்தார், பா வண்டி நீ பாட்டு கத்த ஆரம்பிச்சார், ஆ ஊனு கத்த ஆரம்பிச்சார், எல்லாரும் போய் கட்டி பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வேற லெவல் பண்ணோம். இல்லை முக்கியமான மேட்டர் ரோஹித் சர்மா சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், லாஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ ஒன்று சொல்லியிருப்பார், கோலி வந்து லைக் நாங்கள் அவர் வந்து இத்தனை நாள் விளையாடுறதுக்கு வந்து ரீசன் வந்து அவர் ஃபைனலை வச்சு ஆட போகிறார் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் செஞ்சிட்டார். லைக் ஸ்டார்டிங்கில் அவர் ஹாஃப் செஞ்சுரி போடும்போது என்னடா அவர் 45 பால் லைக் சம்திங் 40 பால்ஸில் வந்து 50 ½ செஞ்சுரி வச்சுருக்காங்க, ஓடி மாதிரி ஆடிட்டு இருக்காங்க, எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. பட் அவரால் தான் வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டு மேட்ச் ஜெயிச்சதோ ரீசன் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அவர் தான். ஹிட்மேன் தான் ப்ரோ, ஹிட்மேன் ஹிட்மேன் கிங் கிங் தான் கிங் கோலி, அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பி. அதாவது இந்த வருஷத்தோட ஒரு மென்டர் சொல்லுவாங்கல்ல, மென்டல் ப்ரெஷர் மேட்ச் வந்து எப்படி நினைக்கிறது பார்த்தோம், அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்கிறதெல்லாம் வார்த்தை இல்லை. அதாவது அப்படி அப்படி பண்ணிட்டாங்க, வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு, அதனால் அப்படி பண்ணிட்டாங்க. கடைசி ஓவர் வந்து நினைச்சோம் முடிஞ்ச அளவுக்கு போய்டுவோம் விட்டுருவாங்க தான் நினைச்சோம், ஆனால் மெயின்டைன் பண்ணா போல நம்ம ஆள் தரமாக பண்ணா போல. என்னன்னா ரோஹித் சர்மா தான் எங்கள் டீமுக்கு வருத்தே, அவர் தான். ஆனால் என்னென்னா அவர் இந்த மேட்ச் ஆடல, அதான் கொஞ்சம் வருத்தம், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக விராட் கோலி ஆட்டா போல இந்த மேட்ச் மட்டும் தான் ஆடி இருக்காரு.